அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். அகத்திய மகரிசி நமா என்றென்றோது அசிஷத்துக்களை ஈவார், குளிகை ஈவார், அகத்தியரை காசாய விடுமுற போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்ன நிட்டு மீறி செல்ல யாருக்கும் தடையில்லை அரசி என்பர். அகத்தியர்தம் இயக்கியத்தில் பிறந்த யோகி 1008 ஆண்டமெல்லாம் ஆணையாச்சே. ஓம் ஸ்ரீம் கிம் ஸ்ரீ திருமூலநாத சித்த சுவாமிகள் போற்றி போற்றி. ஓம் ஜெய் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் நமோ நமஹ. ஓம் ஜெய் ஸ்ரீ வள்ளல் பெருமான் நமோ நமஹ. ஓம் ஜெய் ஸ்ரீ சத்ய சாய்ராம் நமோ நமஹ. இன்றைய பதிவு மகாமகா தத்துவம் கொண்ட ஆகர்ஷ்ண குடுவை. இந்த குடுவையானது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான வளங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருள். இது ஏற்கனவே நாம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு நிகராக இது வேறு சேனல்களில் இதை பதிவு செய்து அதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து இதை நம்மிடம் ஆர்டர் போட்டிருந்தார்கள். அப்படி அதாவது கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு பக்கத்தில் இதை ஆர்டர் போட்டிருந்தார்கள். இது அனைவருக்கும் இது நிச்சயமாக கிடைக்காது என்பது தான் இதனுடைய முக்கியமான பொருள். ஏனென்றால் இதன் பெயர் ஆகர்ஷ்ண குடுவை என்று பெயர். யாருடைய கிரக நிலைகளில் அவர்களுக்கு தங்களுடைய உடல்நலம், மனநலம், பணநலம் ஆகியவை பெற வேண்டும் என்ற ஒரு நிலை, அதாவது அம்சம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இது சென்று சேரும். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க சித்தர்களுடைய ஒரு நேரடி கண்பார்வையில் உருவாக்கப்பட்ட பொருள். அப்படி என்ன இந்த ஆகர்ஷ்ண குடிவையில் இருக்கிறது என்றால், நம்மிடம் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது ஆகர்ஷ்ண குடிவையில் இடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆகர்ஷ்ண குடுவை என்ன செய்கிறது என்றால், நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் நம்மளால் நம்முடைய உடல் மற்றும் மனதால் ஈர்க்க முடியாத பல விஷயங்களை இந்த ஆகர்ஷ்ண குடுவையானது ஒரு துணை பொருளாக இருந்து ஈர்க்கிறது. இன்னும் குறிப்பாக உங்களுக்கு விளக்க வேண்டுமென்றால், நாம் ஒரு அருகில், அதாவது 100 மீட்டர் தொலைவில் இருப்பவர்களிடம் சாதாரணமாக பேசிவிடுகிறோம். இன்னும் ஓசைகளை அதிகமாக எழுப்பி கூட அவர்களை அழைக்க முடியும். ஆனால் இதே ஒரு தொலைவாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் நாம் பேச வேண்டும் என்று நினைத்தால், அது சாதாரணமாக நம்மால், அதாவது நம்மிடம் உடல் மற்றும் மனம் என்ற உயிர்த்தன்மை இருந்தால் கூட, நாம் ஒரு துணை பொருளான இந்த செல்ஃபோன் என்ற ஒரு பொருளை நாடித்தான், அதன் மூலமாக தான் சர்வசாதாரணமாக பேசுகிறோம். இதே போலத்தான் இந்த ஆகர்ஷ்ண குடுவையானது நம்மிடம் சாதாரணமாக உடல் மற்றும் மனதின் மூலமாக ஒரு சில பொருட்களை ஈர்க்க முடியும் என்பது உண்மை. ஏனென்றால் உங்களுக்கு ரேக்கி பண ஆகர்ஷண வகுப்பில் நாம் இதை பற்றி மிக விளக்கமாக நாம் பாடங்கள் நடத்தி வருகிறோம். அதாவது மனித மனம் என்பது எப்படிப்பட்டது, தெய்வங்கள் என்றால் என்ன, கோயிலுடைய தத்துவம் என்ன, கோயில்களுக்கு சென்று நமக்கு ஏன் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை, எந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டிருக்கிறது, அந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், மேலும் தெய்வங்களை நாம் எப்படி ஆகர்ஷணம் செய்ய வேண்டும், நம்முடைய வீட்டிற்கே தெய்வங்களை கொண்டு வர முடியுமா, குலதெய்வங்களை நம் மீது இறக்கிக் கொள்ள முடியுமா, குலதெய்வங்களை நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பாக கொண்டு வர முடியுமா, நம்முடைய ஆராசக்தியை எப்படி பார்ப்பது, நம்முடைய 7 சக்கரங்களை கிளின்சிங் செய்வது எப்படி, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரணவசக்தியை அறிவது எப்படி, தெளிவது மூலமாக மற்றவர்களிடம் எப்படி நாம் நம்முடைய செய்தியை அனுப்ப முடியும், எனர்ஜி பால் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆட்டோ எனர்ஜி பால் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்திகளை கொண்டு நாம் ஒரு சக்தியை நம்மால் உணர முடிவது, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மின்சார சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்வது, இப்படி பல வகுப்புகள் நம்முடைய ரேக்கி ஆகர்ஷண வகுப்பு என்று பண ஆகர்ஷண வகுப்பில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது நம்முடைய தலைமை அலுவலகமான தருமபுரி மாவட்டத்தில் பொம்புடி என்ற கிராமத்தில், அதாவது சேலத்திற்கும் தருமபுரிக்கும் மத்தியில் நம்முடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. இங்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னையில் மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி போலீஸ் பூத்துக்கு பக்கத்தில் ஒரு வகுப்பும், தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வகுப்புகள் எடுத்து வருகிறோம். அந்த வகுப்புக்கு வாங்கக்கூடிய கட்டணமானது 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய்க்குரிய இந்த அஷ்டகர்ம மை மற்றும் இந்த
அஞ்சனக்கல், சந்திரகாந்தக்கல் மற்றும் அஷ்டபந்தன ராட்சா என்ற பொருள்கள் அனைத்தும் 3000 ரூபாய் நாங்கள் அவர்களிடம் பெறுகிறோம். 3000 ரூபாய்க்குரிய பொருட்களை கொடுத்து பயிற்சி என்பது இலவசமாகத்தான் என்று வைத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 3000 ரூபாய்க்குரிய அனைத்து பொருள்களும் அவர்களுக்கு வழங்கி, இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு நாம் மகா மந்திர தீட்சை மற்றும் பல இரகசிய மந்திரங்களையும் அவர்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையில் இந்த பயிற்சிகளை நம்மிடம் நேரடியாக பெற முடியாது என்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருள்களை வழங்குகிறோம். அந்த வகையில் இந்த ஆகர்ஷண குடுவையும் ஒரு மகா சக்தி கொண்டது. இது தொழில் கூடங்களில் நம்மால் ஒரு சரியான முறையில் நம்மை வழிநடத்தி செல்வதற்கு கிரக நிலைகள் விடாத பொழுது இந்த ஆகர்ஷண குடுவைகளை நாம் நம்முடைய தொழில் ஸ்தாபனங்களிலோ வீட்டின் பூஜை அறைகளிலோ வைக்கும் பொழுது நம்முடைய குலதெய்வங்கள் இதில் வந்து இறங்கி, இதில் மட்டும் இல்லாமல் தெய்வங்களினுடைய சக்திகளை கொண்ட பல அபூர்வ தேவதைகள் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய பொருளானது பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மறை சக்திகளை கொண்ட ஒரு அபூர்வமான பொருள்கள் இந்த குடுவையில் இடப்படுகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ், அதாவது நூற்றுக்கணக்கான பொருள்கள் நம்மிடம் இருக்கிறது. இது நம்மிடம் பயிரில் வரும் நபர்களுக்கு இது தெரியும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குடுவையில், அதாவது காப்பர் குடுவையில் இந்த அஷ்டகரும பொருள்கள் மற்றும் மைகள் என அனைத்து பொருள்களும் இதில் இருக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பொருள்கள் அனைத்தும் இந்த குடுவையில் இருக்கும். இது தொழில் கூடங்களில் இதை வைக்கும் பொழுது நமக்கு தடைகள், அதாவது எதிரிகள், பில்லி, சூன்யம் மற்றும் இந்த எதிர்மறையான சக்திகள் நிச்சயமாக இப்பொழுது இந்த காலத்தில் இது மிக மிக அபூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் சென்ற காலங்களில் இதெல்லாம் நடந்ததில்லை. வெளிநாட்டிலிருந்து நம்மிடம் பேசுபவர்கள், லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், பாரிஸு மற்றும் இலங்கை போன்ற இடங்களிலிருந்து பேசுபவர்கள் குறிப்பாக எங்களுக்கு ஏதோ வினை செய்வினை இருக்கிறது, கோளாறு இருக்கிறது என்றே கூறுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது இதை ஏதோ நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டிருப்பது, அதாவது தீய சக்திகள் நடந்து கொண்டிருப்பது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அறிவியல் பூர்வமாக தீய சக்திகள் என்பது வைரஸ், அதாவது கொரோனா வைரஸ் என்று இப்பொழுது சொல்கிறார்களே, இதுதான் அறிவியல் பூர்வமான தீய சக்திகள். இது இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் அதே பொருள்கள் வேறு விதமாக நம்மை பாதிக்கக்கூடியது என்பது உண்மைதான். அந்த வகையில் இந்த ஆகர்ஷண குடுவிகளானது உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களை வைத்து பெயர் மற்றும் தொழில் கூடங்களில் வைப்பதற்கு இது நாம் ஆகர்ஷண குடுவையை வழங்கி வருகிறோம். இது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் இங்கு அஞ்சனக்கல்லிலேயே நாம் பிரமிடு அஞ்சனக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிலோ அளவிற்கான அஞ்சனக்கல் கூட பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு, அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தொழில் செய்பவர்கள் ஏதாவது எதிரிகள் மற்றும் ஏதாவது ஒரு தடைகளின் மூலமாக ஏற்பட்டிருந்தாலும் இதை வைக்கும் பொழுது அந்த தடைகள் நீங்கும். தடைகளே இல்லை, எங்களுடைய தொழிலிடம் மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலை இருந்தால் கூட அவர்கள் கூட இந்த பொருளை, அதாவது தற்காப்பு செய்வதற்குள் கூட இந்த பொருளை வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் இது மிக மிக ஆகர்ஷண சக்தி அதிகம் கொண்ட பொருள். எனவே இதை வைப்பதனால் இது ஒரு அபூர்வமான, அதாவது சித்தர்கள், யோகிகள், மகான்களுடைய சிந்தனைகள் கொண்ட இந்த பொருள்கள் இது நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வழிநடத்தி கொள்கிறது. இது மட்டும் இல்லாமல் நாம் அடிக்கடி வீடியோக்களில் கோடி ரூபாய் பணாகர்ஷணம், கோடி ரூபாய் பணாகர்ஷணம் என்று அடிக்கடி சொல்லுவோம். இந்த கோடி ரூபாய் பணாகர்ஷணம் என்பது நீங்கள் பணத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமான உடல்நிலையும் நம் நல்ல வீடு, மனை, மக்கள் மற்றும் பணம் ஆகியவை சரிசமமான ஒரு நிலைக்கு, அதாவது எல்லாம் சரிவிதமான உணவுப் பொருட்களை சொல்வார்கள் சரிவிகித உணவு என்று, அனைத்து சக்திகளும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருப்பது போல இந்த செல்வ வளமையும் அனைத்துக்களும், அதாவது நம்முடைய உடல் மற்றும் சுற்றத்தார், நம் மனைவி, மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், தொழிலில் போதுமான அளவுக்கு நமக்கு லாபம் இருக்க வேண்டும், இப்படி இருந்தாலே அதன் பேர் தான் கோடீஸ்வர யோகம் என்பது. நீங்கள் கோடீஸ்வர யோகம் என்று நாம் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு கோடி கோடியான பணம் என்று எந்த விதத்திலும் நீங்கள் கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த கோடி கோடியான பணம் வைத்திருப்பவர்களை நீங்கள் சென்று கேட்டால் தெரியும், இந்த பணம் மட்டுமே வாழ்க்கையில் இல்லை என்பது அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள். ஏனென்றால் கோடி கோடியாக பணம் வைத்திருப்பவர்கள் தான்
அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியான ஒரு சாதாரண ஒரு 10 ரூபாய் கொடுத்து தன்னுடைய உடம்பிற்கு ஒரு சத்துள்ள ஒரு பொருளை சாப்பிடக்கூடிய அளவு கூட அவர்கள் இல்லை. எனவே அவர்கள் சம்பாதித்த பணமானது கோடான கோடி வைத்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அதை விட்டு செல்லும் பொழுது அது யாரோ ஒருவருக்கு செல்கிறது. அதைத்தான் ஔவையார் கூட பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் அந்த பணம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இந்த கோடான கோடி என்று நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நீங்கள் தவறான ஒரு அர்த்தத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இதை விளக்குகிறோம். நம்மிடம் அனைத்து வசதிகளும் சமமான விதத்தில், அதாவது நம்முடைய மனைவி, மக்கள், குடும்பம், வீடு, கார் வசதி மற்றும் தொழில் ஆகியவை நன்றாக இருந்தால் மட்டுமே போதும். இந்த ஓடி ஓடி நாம் சேர்த்த பணமானது இறுதியில் அது நமக்கு பயன்படாமலேயே போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதனால் இந்த அந்த வார்த்தையை நாம் இதை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆகர்ஷண குடுவியானது மிகவும் அபரிதமான சக்தி கொண்டது. இதை யார் ஆர்டர் செய்தாலும் அவர்களுக்கு அவருடைய தன்மைகளை அறிந்துதான் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அந்த வகையில் இது அனைவருக்கும் பயன்படாது என்பது உண்மைதான். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான நபர்கள் நம் வேறு சேனலில், அதாவது யோகம் என்ற ஒரு சேனலில் இந்த ஆகர்ஷண குழுவை பற்றி போட்டு அது பல்லாயிரக்கணக்கான பேர்கள் இதை பார்த்துருக்கிறார்கள். வெளிநாடுலிருந்து கூட இதற்கு ஆர்டர் வந்தது, ஆனால் யாருக்கும் இதை வழங்கவில்லை. ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அவருடைய ராசிகளை பார்த்து தான் நாம் வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆகர்ஷண குழுவை மிக மிக அற்புத தன்மை கொண்டது. இதை நீங்கள் ஆர்டர் போடும்போதே இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு நல்ல கிரக நிலைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். பணத்தை பொறுத்தவரையில் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம். எந்த நிமிடம் என்றாலும், அதாவது ஒரே நொடியில் இந்த பிரபஞ்சமானது நமக்கு பணத்தை கொடுக்க தயாராக தான் இருக்கிறது. 1 ரூபாய் என்பதும் 1 கோடி என்பதும் பிரபஞ்சத்திற்கு ஒன்றுதான். எனவே இதை பற்றி, பணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய உடல் மற்றும் மனம், நம்முடைய சிந்தனை சரியாக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நன்றாகத்தான் நடக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.